வணிக உலகிலும் அதற்கு அப்பாலும் அழியாத முத்திரையை பதித்தவர் மறைந்த ரத்தன் டாடா. மோட்டார் வாகனங்கள் முதல் தகவல் தொழில்நுட்பம் வரை பல துறைகளில் சாதனை படைத்த தொழிலதிபரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. ரத்தன் டாடாவின் இறுதி சடங்குகள் மும்பையின் ஒர்லியில் உள்ள பார்சி இனத்தவர்களின் மயானத்தில் நடைபெற்று வருகிறது. இதனை நேரலையில் காணலாம். தற்போது நம்முடன் இணைப்பில் செய்தியாளர் ராஜகுமரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், ரத்தன் டாடாவின் இறுதி சடங்குகள் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணல. மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் இறுதிச் சடங்கு தற்போது தொடங்கியிருக்கின்றது. நேற்று நள்ளிரவு அவர் உயிரிழந்த நிலையில் தற்போது அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறுகின்றது. அதிலும் குறிப்பாக இன்று காலை 10 மணி முதலே ரத்தன் டாடாவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவரை பின்பற்றக்கூடிய அவர் மீது அன்பு கொண்ட பல்வேறு நபர்கள் இந்தியாவின் பல இடங்களில் இருந்தும் வருகை தந்திருந்தார்கள். ஏனென்றால் ரத்தன் டாடாவை பொறுத்தவரை ஒரு தொழிலதிபர் என்பதையும் கடந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை யோசித்து இந்தியா குறித்த ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டவராக இருந்தார். பல காலகட்டங்களில் இயற்கை பேரிடர்களை இந்தியா சந்திக்கும் பொழுதெல்லாம் உதவக்கூடியவராகவும் ரத்தன் டாடா இருந்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் உள்துறை அமைச்சர் உட்பட இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர்கள் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களை சார்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களும் ரத்தன் டாடாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். கொரோனா பெருந்தொற்று காலம் போன்ற காலகட்டங்களில் எல்லாம் இந்தியா தொழிலதிபர்கள் இப்போ தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில் ரத்தன் டாடா கிட்டத்தட்ட 1500 கோடி அளவிற்கு இந்தியாவிற்கு அந்த கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் நடுத்தர வர்க்கத்தினரும் அதிக அளவில் இந்த கார்களை வாங்க வேண்டும் போன்ற அந்த கனவுகளை கொண்டிருந்தவர்களுக்கு உதவக்கூடிய விதமாக பல்வேறு புரட்சிகளை ஆட்டோமொபைல் துறையிலும் ஏற்படுத்தியிருந்தவர் ரத்தன் டாடா அவர்கள். டாடா நிறுவனம் இந்தியாவில் கால் ஊன்றாத துறைகளே இல்லை என்பதை நிரூபித்து காட்டியவர். தன்னுடைய சிறுவயது முதலே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை சந்தித்து 10 வயதில் அவருடைய பெற்றோர் விவாகரத்து பெற்றது தொடங்கி பாட்டியினுடைய அரவணைப்பில் வளர்ந்து அதன் பிறகு டாடா நிறுவனத்தினுடைய தலைமை பதவிக்கு அவரால் நேரடியாக சென்றிருக்க முடியும். ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் 1960 தொடக்கம் தொடங்கி 1991-92 டாடா நிறுவனத்தினுடைய தலைமை பதவிக்கு வருவதற்கு முன்பாக டாடா நிறுவனத்தின் ஒரு கடைநிலை ஊழியனாக தன்னை இணைத்துக் கொண்டு டாடா நிறுவனத்தினுடைய செயல்பாட்டை முழுவதுமாக அறிந்து கொண்டு அதன் பிறகுதான் 90களுக்கு பிறகு டாடா நிறுவனத்தினுடைய தலைவராக வந்தார். அந்த காலகட்டங்களில் அவர் எதிர்கொண்ட சவால்கள், இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொருளாதார ரீதியிலான சீர்திருத்தங்கள் இவற்றையெல்லாம் கடந்து டாடா நிறுவனம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வணிக ரீதியிலான வாகனங்களை உற்பத்தி செய்து அவற்றை விநியோகிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் உலகின் ஜாகுவார், லேண்ட்ரோவர் போன்ற முக்கிய நிறுவனங்களை தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு டாடா நிறுவனத்தை நாடி வரக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கியிருந்த ரத்தன் டாடா அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுடைய முக்கிய அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர்கள் ரத்தன் டாடாவினுடைய மறைவுக்காக அவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருந்தார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது அயல்நாடு சுற்றுப்பயணம் சென்றிருக்கின்றார் அரசுமுறை பயணமாக. இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இறுதிச் சடங்கில் முழுமையாக பங்கேற்றிருக்கின்றார். ஏராளமானோர் வருகையிலிருந்து மும்பை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்தன் டாடாவினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி செல்கின்றார்கள். ரத்தன் டாடாவினுடைய மறைவை தொடர்ந்து அவருக்கு அரசு முறைப்படி மரியாதை செலுத்துவோம் இறுதிச் சடங்கில் என்ற ஒரு கருத்தை மகாராஷ்டிரா அரசு தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். அதற்கேற்ப பத்ம விபூஷன் போன்ற இந்தியாவின் மிக உயரிய விருதுகளை பெற்றிருந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்களுக்கு அரசு முறை மரியாதை செலுத்தப்பட இருக்கின்றது. அதாவது துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். மத அடிப்படையிலான அந்த இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்படும் என்ற விவரமும் ரத்தன் டாடா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேசிய கொடி பொருத்தப்பட்ட நிலையில் ரத்தன் டாடா அவர்களுடைய உடல் சுமந்து செல்லப்படுகின்றது. அதற்கான அந்த அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டு வருகின்றது. அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதே நேரம் அவருடைய குடும்பத்தினர் வசம் இறுதிச் சடங்கு செய்வதற்கான அந்த உடலை காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதைக்கு பிறகு ஒப்படைத்திருக்கின்றார்கள். ரத்தன் டாடா அவர்களுடைய அடுத்த இந்த டாடா குழுமத்தின் அவருடைய வாரிசுதாரராக அறிவிக்கப்பட்டவர்கள் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து ரத்தன் டாடா அவர்களுடைய உடலை பெற்றுக்கொண்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இறுதி அஞ்சலி சடங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு ரத்தன் டாடா அவர்களின் உடல் எடுத்து செல்லப்பட இருக்கின்றது.
மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் ரத்தன் டாடா அவர்களுக்கு இந்தியாவின் மிக உயரிய குடிமக்களுக்கான விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் இருந்தும் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா என்பது அந்த ஒரு 1960-70 காலகட்டங்களிலெல்லாம் பொருளாதார ரீதியாக ஒரு பின்தங்கிய நாடாக இருந்தது. சர்வதேச நாடுகளின் சந்தையாக மட்டும்தான் இந்தியா இருந்தது. ஆனால் அதை மாற்றி இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து உலக அரங்கில் இந்தியாவை உயர்த்தி காட்டிய ஒரு தலைவராக இருந்த ரத்தன் டாடாவின் இறுதிச் சடங்கு தற்போது தொடங்கியிருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.